வணக்கம். என்னோட பேர் ஆனந்தகுமார். நான் சென்னையில் கொளத்தூரில் இருக்கேன். ஐயாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஜீவமணி ஐயா, சரவணன் ஐயா, அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஐயாவோட பேஜ் கேட்கறது, யூடியூப்பில் அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கறது, அப்புறம் ஞானமுகம் சேலமில் வந்து ஒரு தடவை அட்டன் பண்ணியிருக்கேன், ஒரு 3-4 வருஷம் முன்னால். ஐயா சென்னையில் இருக்கும்போது அவரோட இல்லத்தில் அண்ணா நகரில் ஒரு ஃபியூ டைம்ஸ் பார்த்துருக்கேன். வெஸ்மாம்பலமில் ஐயா வந்து சண்டே ஈவினிங்ஸ் பேசும்போதும் அதெல்லாமும் கேட்குற எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு இந்த புரிதல் வர்றதுக்கு முன்னால் இந்த ஆனந்தகுமார் மனசால் தாக்கங்கள் நிறைய இருந்தது. லைஃபே வந்து ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். கோபம் வரும், ஜெல்லஸி இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், வெறுப்பு, நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இது என்னாச்சு, இந்த புரிதலுக்கு அப்புறம் இந்த மாதிரி தாக்கங்கள் இருக்குது. இப்போவும் கோபம் வருது, வெறுப்பெல்லாம் வருது. பட்டு என்னுடைய இன்வால்மெண்ட், என்னுடைய என்கேஜ்மெண்ட் அதில் அங்கே இல்லாததுனால இந்த மாதிரி வர்றது எல்லாமே, இந்த எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே கொஞ்சமாக ஈஸியாக டைல்யூட் ஆகி டிசால்வ் ஆகி போயிடுது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமாக இந்த 4 வருஷத்தில் நான் எனக்குள்ளே நடந்த ஒரு மாற்றமாக உணர்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, அவங்களும் அதை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் என்னுடைய, எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட ஒரு கிரேட்டஸ்ட் சேஞ்ச், ஒரு மாறுதல். ஐயாவுக்கும் நம்ம பகவத் மிஷனை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகள்.